தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறாங்க. ஆசிரமம் அமோகமா நடக்குது. ஆதரவற்ற அநாத குழந்தைகளை பக்குவமா பாதுகாக்கும். பறவைகளை போல அவங்க இங்க சுதந்திரமா வாழறாங்க. வெக்க முளைச்சதும் பறந்து போயிடுறாங்க,
பறந்து போன பட்சிகள் வசந்த காலம் வர்றப்போ வேடம் தாங்களை தேடி வர மாதிரி கோபி மாதிரி சில பிள்ளைகள் அப்பப்ப வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு தெம்பும் புது உற்சாகமும் ஏற்படும். ஐயா, இதையெல்லாம் கேக்குறப்போ நானும் அனாதையா இல்லாம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. கோபி சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு சார். குழந்தைக்கு மேல உங்களுக்கு உள்ள பரிவும் ஆசிரம தலைவர் மேல நீங்க வச்சிருக்கிற நன்றி உணர்வையும் கண்டு நான் புல்லரிச்சு போயிட்டேன் சார். பிச்சை, அனாதைகளுக்கு ஆதரவா இன்னொரு அனாதை இருக்கிறதுல என்னப்ப ஆச்சரியப்படுறது இருக்கு? நன்றி கொண்டவங்களை பத்தி நம்ம தாத்தா திருவள்ளுவர் என்னமோ சொல்லி இருக்காரு. திருவள்ளுவர் உங்க தாத்தாவா? பின்ன உங்க தாத்தாவா? ஏய் வாட. எல்லாத்துக்கும் Thank you.
நம்மள பாத்துட்டே வரா. ஏய் ராதா, அன்னைக்கு பேங்க்ல பார்த்தோமே அந்த கேஷியர் மாதிரி இல்ல? மாதிரி என்ன, அவனேதான். இன்னைக்கு அவனுக்கு செமத்தியா வாழ இல்ல. ஏண்டி ராதா, இன்னைக்கு காலையில ஷேக்ஸ்பியர் இருந்ததா? ஓஹோ, ஹோட்டல்ல பிரவேசமா? தஸ்தமான யாருன்னு தெரியல. நாங்க எங்களுக்குள்ள ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? ஆமாமா, நம்ம நாட்டுல பேச்சு சுதந்திரம் இருக்கு, யாரு வேணும்னாலும் எதை வேணும்னாலும் பேசலாம். எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. அம்மா அம்மாவா? பாட்டின்னு கூப்பிடுற உனக்கு வயசாகல, உன் பேரு வேற எனக்கு தெரியல. சத்யா. அம்மா சத்யா, கையை வீசிட்டு நடக்கலாம், ஆனா உன் கையை எதிர்த்தாப்புல வரவங்க மேல படக்கூடாது பாரு. நாங்க இவ்வளவு நேரம் காலேஜ்ல லெக்சர் கேட்டு களைச்சு போய் தான் இங்க வந்திருக்கோம். காத்து வாங்க வர நீங்க காதல் இன்டர்வியூ நடத்துறீங்களாமே, கேள்விப்பட்டுதான் வந்தேன். மகாராஜாக்கள் சுயம்பரம் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாணவிகள் மாப்பிள்ள பிடிக்கிறதுக்காக மாநாடு நடத்துறது மாடர்ன் கல்ச்சரோ? பம்பு வளர்க்கறதுக்குனே வந்திருக்கா போல இருக்கு. நானா எந்த பம்புக்கு போறதும் இல்ல, தானா வந்தா விடுறதும் இல்ல. பாடி போலாம். ஏண்டி இவர் என்ன பெரிய கொம்பா, இவருக்கு பயந்துட்டு வேற எடுத்து போறதுக்கு உட்காருடி. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கே, நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவனே. ஏன் சார்? அதாமா பீதி. ஏமா, இன்னைக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். முதல்ல இன்டர்வியூ நடத்துங்க. ஆரம்பத்துல பாட தெரியுமான்னு கேப்பீங்களே, சூழ வேண்டாம், டூயட் பாடுவோம். நான் ரெடி, நீங்க ரெடியா? அதுக்கு வேற ஆள பாருங்க. வேற ஆள எனக்கு பிடிக்கணுமே. அப்புறம் என்னது, ஆள தெரியுமாவா? சார், நாங்க ஒண்ணும் உங்களை கேட்கல, நீங்க போலாம். எனக்கு மட்டும் ஏமா ஓட வஞ்சன, பிச்சைக்கு மட்டும் இன்டர்வியூ வச்சீங்க, எனக்கு வைக்க மாட்டேங்கிறீங்களே. பிச்சைக்கு கடைசியா ஒண்ணு கொடுத்தோமே, அது வேணுமா? அழுதிங்கிறதா? அது மட்டும் எனக்கு பழக்கம் இல்ல. பாவம், விட்டுடுங்கடி. தங்க சி சத்யா, எனக்கு ஒண்ணு ஆயிடாது, நீ பயப்படாத. பிரபாகர், இன்னைக்கு உங்களுக்கு வேலை வந்திருக்கு, மாட்டி போலாம். முத்தி போச்சு.
மாதிரி. ஐயோ ஒரு பாரு, ஐயோ ஒரு மேல ஏத்துறாரு. ஐயோ பாக்குறீங்கல்ல, பேச்சு இல்ல, மூச்சு இருக்கு. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? மே ஐ கம் இன் சார்? சாரி சார், ஆக்சிடென்ட்டுக்கும் பழைய சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் கையை கொஞ்சம் அழைத்து பிடிச்சுக்கிறீங்களா? மேடம், காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் சார். ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க சார். உன்னை யார் கார் ஓட்ட சொன்னது? இப்ப ஏதோ சின்ன பவத்தோட போச்சு, பெருசாதாச்சும் ஆயிருந்தா என் நிலைமை என்ன? எனக்கு வேற யார் இருக்கா? இல்ல என்ன விட்டா உனக்கு தான் வேற யாருமா இருக்காங்க? நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதம்மா. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதம்மா. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? சாரி, உங்க பேர் ராதா தானே? புஸ்தகத்துல இருந்துச்சு. இதை எடுத்துட்டு போக, நிச்சயம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன், ஆரம்பமே பெரிய மயக்கத்தை கொடுத்துருச்சு. இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு தரலாமா? ராதா, ராதா,
வந்தரதி மகள் தொட்ட இடங்களில் தேன் தேன்
அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்களே, என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? நான் என்ன பண்றது, திடீர்னு டாக்டர் போச்சுட்ட. அவங்கள பாத்தியா? அவசரக்காரங்க. இடைவெளி அதிகமா இருக்கு. எங்க? இங்க. ஆமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு என்ன? டிகிரி வாங்குற வரைக்கும். அப்போ மே மாசம் வரைக்கும் பொறுத்து விட்டுக்கணும்ங்கறியா? அடே அப்பா, ரொம்ப பாவமா போஸ்ட் கொடுக்குறீங்க. அங்க பாருங்க, எஸ் வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. ஐயோ, ஏன், என்னாச்சு? மணி 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கு நான் வீட்ல இல்லனா எங்க அம்மா துடிச்சு போடுவாங்க. ஒரு நாலு ஆப்பம் கொடு. கையில காசு வச்சிருக்கியா? கொடுக்காம போடுவேனா? நாளைக்கு தரமா? கடனா? இல்லப்பா. அட கொடுமாண்ணா. பழைய கடைக்கார மச்சாரா அரிசி கடந்துறதுக்கு? ஏமா, வாடிக்கை கடை இல்ல, நாளைக்கு கொடுத்துட்டு போறேன். வாடிக்கையா? இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போ. அட போ. என்ன அப்படி பாக்குறாப்புல? பாக்குற மாதிரி இருக்கு. பாக்குறேன். பாக்குறேன்னா வந்த ஆப்பத்தை திங்கிறது? ஆப்ப என்ன அவ்வளவு ருசியாவா இருக்கும்? இத நான் சவாலா எடுத்துக்கிறேன். இதுவரைக்கும் பல்லு மேல நாக்கு போட்டு யாரும் இப்படி கேட்டதில்ல. உட்காரு, ஆப்பம் தின்னு தேங்காய் பால் ஊத்தி தர்றேன். தேங்காய் பால் ஆப்புனா எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். ரெண்டு கையே பாரு, பையில காசு இருக்குல்ல. சேம், அவமானம். காசு இருக்கான்னு கேட்டு நீ என்ன அவமானப்படுத்திட்ட? இங்கிலீஷ் படிச்சாலே ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. ஏ போ, இந்த ஆப்பம் தின்ன. ஓகே ஓகே, அட அதுவும் இங்கிலீஷ் தான், நல்லதுன்னு அர்த்தம். ஓகே 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 ஓகே. என்ன அப்படி பாக்குற? தேங்காய் பால் ஊத்தவான்னு கேட்டேன். ஊத்து. பால் என்ன இவ்வளவு தண்ணியா இருக்குதே? தேங்காய் விக்கிற வேலை தெரியுமா உனக்கு? ஆயா செம்பல தண்ணி கொண்டா. நல்ல பாலா ஊத்தி காசு கொஞ்சம் கூட வாங்கிக்கிறது. 30 காசு கொடுக்கவே மூக்கால அழுகுறானுங்க. என்ன காசு 1000 கொடுக்கவா? ஆப்ப காசா ஏன் கொடுத்துரு? தண்ணி காசா 1000 கொடுத்துரு? தண்ணி காசா? நீ அந்த தண்ணியை நினைச்சுக்கிட்டியா? நான் இந்த தண்ணியே சொல்றேன். நல்ல தண்ணி கொண்டு வர்றதுக்கு 1000 நாளைகளும் நடந்துள்ள போகுது. பேஸ். நான் 10 காசு கொடுக்குறேன். பிச்சையா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? 30 காசு கொடுப்பா. பேஸ் பேஸ் பேஸ், அமக்களமான செட்டப். ஆல் இந்தியா பேசிஸ்ல ஆப்ப கடை நடத்தலாம், இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம். என்ன கும்பி, என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? தாதா, உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசமும் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதுவரைக்கும் யார் மேலயும் பாசம் வச்சது இல்லையா? பக்தி வச்சிருக்க ஆசிரம தலைவர் மேல பாசம் வைக்கத்தான் இதுவரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல. கோபி, உங்களை நேத்திக்கு தான் சந்திச்சு பேசினேன், ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா ராதா, உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. கோபி, நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் இன்னைக்கு நேத்துக்கு ஏற்பட்டதில்ல. உண்மைதான், ஏதோ விட்ட குறை தொட்ட குறை. என்னாச்சு கோபி? பல்ல மண் வந்துருச்சு.
கொஞ்சம் என்ன ஊதி விடுற. இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கைவிடுங்க கோபி, பிளீஸ். ஒரே தலைவலிமா, அதான் காலேஜ் போல. உட்காருமா, இப்ப வந்துருவா. ஆமா, நீ என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒன்னும் வேணாமா. எப்படாவ காலேஜ் படிப்பு முடியும்னு இருக்கு. ஏமா அப்படி? பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லம்மா. ஒரு கடுதாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதாதா? அதெல்லாம் பழைய கால தத்துவம்மா. இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்பளைங்க இருக்காங்க. ஏதோ அவங்க அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அவளை படிக்க வச்ச. அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு இருக்கு, என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு. அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அக்கடானு இருப்பேன். கைவசம் மாப்பிள்ள வச்சிருக்கீங்களோ? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, எங்க அண்ணன் மகன் ஒருத்தர் இருக்கான், ஆனா அவன் இவ அளவுக்கு படிக்கல. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ? நம்ம கையில என்னமா இருக்கு, நடக்கிறதானே நடக்கும். ஆமா, ராதா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? இல்லையே. அப்படி ஏதாச்சும் இருக்கா? பத்தாதீங்கம்மா, அவ மனசு போறவே நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். எனக்கு எனக்கு தெரியும், ஒரு நாளைக்கு நானே வருவேன். நீ மட்டும் அந்த பெண்ணாருக்கு சம்மதிச்சேனா?
நான் குஷ்டரோகியாக்க கூட தயங்க மாட்டேன். கோபி, உணர்ச்சிகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் போலாமா? போலாம், ஆனா 6 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு திரும்பிடணும். கட்டுப்பட்டா ராதா, உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது. எந்த நிலையிலையும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உயிரே போனாலும் புருஷம் ஜாதி பிரிய மாட்டாங்க. அப்படி தப்பி தவறி ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்திலிருந்தே அவளை விலக்கி வச்சிருவாங்க. அப்படியா? பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மன்றத்துக்கே பெரிய துறைமுகப்பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான். தெரியுமா உனக்கு? நீங்க என்ன எம்ஏ ஹிஸ்டரிய? இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம். அது இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆராச்சு, நான் ஒரு மடைய இப்பதான் புரியுதா? சன்செட் சொல்லி உனக்கு வீட்டு ஞாபகத்தை உண்டாக்கிட்டேன். இல்லனா வராதா? எப்படி வரும்? இருட்டா தானா வருது? இருட்டுறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. இப்ப கிளம்பினாக்கா இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போகும். லேட்டா? கோபி, என்னுடைய கண்டிஷன் பொறுத்திருந்தனால தான் நான் உங்க கூட புறப்பட்டு வந்தேன். உண்மைதான், உண்மைதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாமல்லபுரத்து கடற்கரை, மன்மதன் ரதி மாதிரி காதலர்கள் கையெழுத்து மறைகின்ற நேரம், கண்ணு கிட்டிய தூரம் ஆளவே இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணீர் பிடிச்சு தள்ளுவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதே வர்ணிங்க பாக்கலாம். தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான், தடுமாறினான், ஆனாலும் எழுந்து நின்றான். வீட்டுக்கு புறப்பட தயாராகிக் கொண்டிருக்கும் காதலைக்கு கையசைத்து டாடா காட்டினான். கோபி, what do you mean? நதிங், துணிதல் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் இருட்டுட்டேன்னு சொல்றேன். கோபி, வாங்க போலாம். Thank you.
தண்ணி குடிச்சா என்னன்னு புரியல. காதலியோட பதில் என்ன தெரியுமா? தலைவா கொஞ்சம் காத்துரு, வெட்கம் போனதும் என்னை சேர்த்துரு. இது ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல கோபி. என்னாச்சு? இது ஒரு மூணாந்தர லாட்ஜ், சிரிச்சுக்குங்க. காலையில நான் முழிச்ச முகம் சரியில்லை. வழக்கமா நீ யார் முகத்துல முடிப்ப? பூரக்குட்டி முகத்துல. என்ன கோபி, ஒரு கட்டில் தான் இருக்கு? சிங்கிள் ரூம். ஏ, டபுள் ரூம் கிடைக்கலையா? இல்லன்னு. வெரி குட். தாதா, ஏன் இப்படி சிடுசிடுன்னு இருக்க? என்னாச்சு இப்போ? இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நினைக்கல கோபி. இந்நேரம் எங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட நிலைமை விளக்கி சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி படுங்க. தாதா, எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கலாமா? இப்ப என்னத்த பேசுறது, ரொம்ப டயர்டா இருக்கு. தாதா இங்க வாய, கம் அண்ட் சீ. நல்லா இருக்கு. நிலாவையே பாத்துட்டுக்கலாம் போல தோணல. அதுக்கு ரூமே எடுத்துக்க வேணாம். அங்க என்ன பாருவேன்? அதே மாதிரி இங்க இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாக்குறேன். கற்பனையே ரொம்ப ஓட்டிடாதீங்க, அப்புறம் கஷ்டமா போயிடும். தாதா, வர மே மாசம் நிச்சயம் நம்ம கல்யாணம் பண்ணி போறோம்ல. இப்பயே உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஆன்சர் டு மை பாயிண்ட். ஆமா, கல்யாணம் செஞ்சுக்க போறோம். எந்த பக்கத்துல இருந்து என்ன தடை ஏற்பட்டாலும் அத உடைச்சிரஞ்சு நாம ஒண்ணா ஆயிடுவோம் இல்லையா? ஆமா. அப்போ உங்ககிட்ட நான் ஒண்ணு கேப்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்காங்க, அத முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். நோ கோபி, நாட் நோ, ஐ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இல்ல. ஐ மஸ்ட் ஹேவ் இட் நவ் கோபி. நோ கோபி, ஐ அம் சாரி. நீங்க என்ன போஸ்ட் பண்ண உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. கதவை தாப்பா போட்டுக்க, நான் வேறாண்டாவில் படுத்துறேன். வேணா கோபி, நீங்க இங்கே இருங்க. எனக்கு தூக்கம் வராது, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்.
கோபி, கல்யாணத்தை பத்தியும் முதலிரவை பத்தியும் நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்தணர்கள் மந்திரம் ஜபிக்க, மங்கள வாத்தியம் இன்னிசை முழங்க, பந்தமித்திர ரட்சதை தெளிக்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க, உங்க கையை தோள்ல பட்டு என் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டேன், நாம மணவரைய சுத்தி வருவோம். நான் அம்மையை மிதிச்சு அருந்ததிய பாப்பேன், என் கால் விரல்ல மெட்டிய போட உங்க கை விரல்கள் தடுமாறும். என்னோட ஏக்கத்தையும் உங்க தவிப்பையும் தீர்த்துக்கிற அந்த முதலிரவும் வரும். அலங்கரிக்கப்பட்ட கட்டில நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. நாலு பெண்கள் என்ன உள்ள தள்ளி விடுவாங்க, நான் பால் சம்போடு உங்க பக்கத்துல வருவேன், நீங்க சும்பு வாங்கி வைப்பீங்க, படார உங்க காலில் விழுவேன், நீங்க என் தோளை பிடிச்சு தூக்குவீங்க, அப்படியே கட்டி அணிச்சுக்குவீங்க, நான் வெக்கத்துல உங்க நெஞ்சில முகத்தை புதைச்சுக்குவேன். இதெல்லாம் இல்லாம எங்கேயோ யாருக்கும் தெரியாம ஒரு மூணாந்திர லாட்ஜில் விபத்து மாதிரி இது நடக்கணுமா? I'm sorry ராதா, என்ன மன்னிச்சு, ஆசை அடக்க முடியாம எனக்கு மனைவியாக போறேங்க உரிமையில உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன், அது தப்புன்னு இப்ப மனப்பூர்வமா ஃபீல் பண்றேன். இது ஒரு கெட்ட கனவு நினைச்சு நீ மறந்துடு, நானும் மறந்துடுறேன். I know my hope is a gentleman. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு நாள் ராத்திரி பூரா வெளியே தங்கிட்டு வருவேன், போனது போனி அப்படியே தொடர்ந்து போயிருக்கலாமே. உன்னை பத்தி எப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், என் முகத்துல கரிய பூசி தேடி பாரு. அம்மா நேத்து உன் மாமா வந்திருந்தாரு, நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லியிருக்காரு, அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்ப புரியுதா உங்களுக்கு நாளைக்கு எவ்வளவு பெரிய கத்தி என் கழுத்துல விழ காத்திருக்குன்னு? இந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் பா. யாரு இது? பேரு ராதா, பெண்கள் கல்லூரியில பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறான். வணக்கம் ஐயா. இருக்கட்டும் ஐயா, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓஹோ, உங்ககிட்ட கேட்டு முடிவு சொல்லலான்னு கூட்டிட்டு வந்தேன். அழகா அடக்கமா இருக்குது, தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாம், அமோகமா இருக்கு. ஆசிரமத்துல வளர்ற குழந்தை. குழந்தைன்னா ராதாவுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியா? உனக்கு அழகான குழந்தை பிறக்கும், ஆனா அளவுக்கு மேல பெற்றுக்காதே அவசர. ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி காட்டுப்பா. வராதா? ஓமா. கோபி, பஸ் வந்துருச்சு, நான் புறப்படுறேன். இதே பஸ்ல தான் போகணுமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அடுத்த பஸ்ல போலாமே. ஏற்கனவே லேட்டு, இதுக்கே நான் அம்மா கிட்ட டோஸ் வாங்கணும், நான் வரேன். மறந்துடாதீங்க காலையில 9 மணிக்கு. ஓகே. என்ன கடை மூடலையா? கடைசி பஸ் தான் கணக்கு. அப்படியா? ஆமா சார். சரி குடு. பச்சி, அங்க பாரு ஒரு பச்சி வருது. அடேங்க அப்பா, இது ஐட்டம் சினிமா ஸ்டார் கணக்காக்கு. இது நடையா? இது நடையான்னு பாடணும் போல கேதுடா. வேண்டாம், நீ டூ இட் பாடி தான் கட்டி பிடிப்பியா. ஆ
போயிடுச்சு. ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லுமா? மாமா நானே சொல்றேன், என் பொண்ணு பார்க்க வருவீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நேற்று ராத்திரி எனக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு. நான் பஸ்ல இருந்து இறங்கி தனியா வீட்டுக்கு வர்றப்போ அந்த மதகடியில லுங்கி கட்டின ரெண்டு பேர் வீடு பிடிச்சுக்கிட்டு பெண்கள் உயிரை விட எதை பெருசா மறுக்கிறாங்களோ அதை நான் இழந்துட்டேன். என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க உங்களுக்கு சம்மதமா? இல்ல உங்க பையன் தான் சம்மதிப்பார? கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்க நாங்க ஒண்ணு கொங்கன முட்டி இல்ல, அதுக்கு வேற ஆள பாரு. அங்க போலாம், ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க வாங்க. பேச்சுக்கு வந்தும் பேசாம இருக்கே. பாறையில மோதினால மாதிரி என் மனசு சிதறி போச்சு கோபி. அத ஒண்ணு சேர்க்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்க. கடல் காத்து உன் புழுக்கத்துக்கு ஒரு மாத்தா இருக்குன்னு நினைச்சேன். சோதனைகள் வர சமயத்துல அத தைரியமா சமாளிச்சு நிக்கிறதுதான் மனுஷத்தனம். அடி விழுந்தா தாங்கிக்கலாம், இடி விழுந்த படிப்பு முடிய வரைக்கும் என்ன, நீ கிடைக்கிறது மட்டும் உறுதினா காலம்பூரா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கோபி நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆமா உங்களை நான் ஏங்க வரச்சோன்னு தெரியுமா? கடவுள் சன்னிதானத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா வந்துட்டேன். ராத்திரி தூங்கும் போது கூட நினைச்சேன் இப்படி நீங்க ஏதாவது நினைப்பீங்களோன்னு கூட தோணுச்சு. அது சரியா போச்சு, இப்போ ஒன்னு கெட்டு போல. வாங்க முதல்ல அந்த தாலி பாக்கெட்டுக்குள்ள போடுங்க. கடவுளே வர மே மாசத்துல நம்ம கல்யாணம் நடக்கணும்னு இந்த தாலிய இதுல கட்டுங்க. வெரி குட், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், அழகான குழந்தை பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுறேன். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கிறதுக்கு அது என்ன ரிஷி பண்டமா? இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். என்ன பாக்க போறேன்? சாப்பாட்டுல எனக்கு ஏதாவது மிச்சம் வைக்கிறீங்களா இல்ல எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுவீங்களான்னு? ஏன் அவ்வளவு குறைச்சலா அரிசி போட்டு படிப்பேன்? இந்த காலத்துல சிக்கனமா செலவு செஞ்சாதான் குடும்பத்தை அழகா நடத்த முடியும். சிக்கனம் இருக்க வேண்டியதா? அதுக்காக கஞ்சி தர கூடாது இல்லையா? அப்புறம் கஞ்சூசா யாருண்டா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்போம். பாப்போம் பாப்போம். என்ன வேணும்? உன் கை இப்ப தரமாட்டேன். பாத்தியா இப்பவே கஞ்சூசு ப்ரூவ் பண்ணிட்ட.
ஏன்பா வெத்தில பாக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஊர்ல கேட்டுக்கினேன் இன்னும் ஆச்சு வாங்கிறல எத்தி தபா நான் கேட்டுக்கினேன் அடுத்த தபா வாங்கிட்டு வர்றேன் ஏன்பா நான் இன்னும் தோடும் கேட்டுக்கினேன் தோடும் கேட்டுக்கினேன் வெத்தில பாக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஊர்ல தானே கேட்டுக்கினேன் பள்ளியெல்லாம் ஆடி போச்சு நான் எப்படி வெத்தில பாக்கு மெல்லுவேன் வெத்தில பாக்க என் கையில குடு மென்னு குடுக்குறேன் அட சீ கைராத்து இன்னாடா சொன்னேன் மென்னா குடுக்குற உன் மெல்லிய முறிச்சு போடுவேன் காசுமாலம் ஏய் கிழவி எட்டி ஒரிச்சுனா இடுப்பில முறிஞ்சு போடு யார பார்த்து கசுமாலங்கிற கன்றாவிடா தாப்பா யார பார்த்து துப்புற உன்ன துப்புறப்பா நீ போப்பா என்னம்மா கசுமாலம் என்ன குரல ஒசுக்கிங்கிற நான் யார் தெரியுமா தெரியாதுடா போடா பெரிய பேட்ட புஸ்தா ரொம்பத்தான் யாரு புச்சாக்குறா ஏ புருஷன்டா பாரி இந்த சாராயமா சுண்டிச்சோற சுண்டிச்சோறு அதான் குண்ணு தூக்குது கூட ஓடி வரல தொங்க தொங்க தாலி கட்டி இருக்கேன் ஞாபகத்துல வச்சுக்க நைவேத்தியம் செய்ய முடியுமா அதெல்லாம் நடக்க வேண்டியது காலகாலத்துல நடந்தாகணுமே நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் அவன் செய்யும்
உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும். அபிப்பிராயத்தில் இருக்கிறது சரியில்லை. உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நான் என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்கல்ல? உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன விடுங்க, நான் தான் தெரிஞ்ச பாலாச்சே. கோபி, நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், ரொம்ப நல்லவ, உங்களுக்கு ஏத்தவ. நான் கலாவத்தா சொல்றேன், என்ன சொல்றீங்க? ஓகே ராதா, நீ சொன்னா என்னால மறுக்க முடியுமா? அதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணுமே. கண்டிப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த கையால கொஞ்சம் விஷத்தை கொடுத்துரு. கோபி, எந்த சக்தியாலையும் என் ராதாவை எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான்
நீங்க வந்தா ராதாவுக்கு ஆறுதலா இருக்குமேந்தா உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி நீ போ, நான் ஒரு டாக்டர் கூட்டிட்டு போறேன். அம்மா, அம்மாவுக்கு எப்ப இருந்து இருக்கு? அப்போல இருந்துதான். அவங்க உடம்பு கோளாறு ஒண்ணு பெருசா இல்ல, மன கோளாறு தான். நீங்க டாக்டர் கூட அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாம். ஏமா அப்படி சொல்றீங்க? அனாவசியமா கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காம அம்மாவுக்கு வரிச்சுக்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். ரொம்ப ரோஷனியா குந்திக்கு நிக்கிற, சும்மாதான் ஆட்டுகள்ல போட்ட அரிசி அப்படி ஆக்கியது அடுத்தா போகுது. ஏண்டி எங்க இருந்த கோமாளி பைய? யார கேக்குற? உன் புருஷனத்தான். மருமவராச்சு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயோ மருமாவன் மானங்கட்ட சந்தையில பையன் மருமவனை பாத்தீங்களாங்கிற மாதிரி. மகன் இருக்கிற அளவுக்கு அந்த மருமவுக்குள்ள போறாதாக்கும். உனக்கு வசதினா மாடியில வச்சுக்க. மாடியில வச்சுக்கவே மடியில வச்சுக்கவே அத பத்தி உனக்கு என்ன? வச்சுக்க வச்சுக்க. உனக்கு அவனுக்கு சச்சரவான்னு கேட்டேன். ஆமடியா பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும், அத பத்தி கேட்க நீ யாரு? கேப்படி கேப்ப, நேத்தி வரைக்கும் நான் வேண்டி இருந்துச்சு, இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசுற. சரி சரி தள்ளு, ஒரு பக்கம் ஒதுக்குது இல்ல, அது மாதிரி நானும் ஒதுக்கிடுறேன். அதுக்கு ஏன் இப்படி உழவுற? பயல நாலு நாளா காணமேன்னு கேட்டேன். எங்காச்சும் வேலைக்கு போயிருக்கோம். வேலைக்கு போனா நான் உன்னை விட்டுட்டு ஓடி போட்டானா?
ரெண்டு நாளா பல்லுல பச்சை தண்ணி கூட படலையே, உனக்கு பசிக்கல? எங்க அம்மாவே எடுத்து முழிஞ்சிட்டு இருக்கேனே, எனக்கு அவ்வளவு சீக்கிரம் பசிக்குமா? யார் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறவங்க சொல்லு. அவங்க கொஞ்சம் முந்தி போயிட்டாங்க, அவங்க போகல, நான் தான் போக வச்சுட்டேன். என்னாலதான் அவங்க செத்து போனாங்க. அவங்கள சாகரிச்சுட்டு நான் மட்டும் கல் மாதிரி இருக்கேனே, நான் இன்னும் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறியா? ராதா, எப்ப பார்த்தாலும் சாவ பத்தியே தான் பேசிட்டு இருப்பியா? எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சோகம்? எப்படியாவது அவளை சாப்பிட சொல்லுங்க. எனக்கு பசிக்குது, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் வா. ஏமா, இது ஹோட்டல் நினைச்சா உன் வீட்டு புழக்கடை நினைச்சியா? இங்க முடிய கூடாதா? என்ன முடிய கூடாதாவா? கருமம் கருமம். நான் ஒரு அறிவு கட்டுவேன், உன்ன போய் இங்க கூட்டிட்டு வந்த பாரு கதாயி. உனக்கு இந்த இடம் லாயக்கு இல்ல, வா போலாம். இஷ்டப்பட்டது துணு கூட்டியா? அந்த நான் வரமாட்டேன், துணு எடுத்தா வருவேன். சூடு ஆப்பம் கொண்டாடுமா? ஆப்பமா? என்ன விட நல்லா சொல்லுவியா? நமக்கு மாட்டது பாரு கிராக்கி. யார் பார்த்து கிராக்கிங்க? அவன் விட்டுரு, இது நமக்கு எல்லாம் சரிபட்டு வராது. சரிப்பா, கோச்சுக்காதப்பா, போய் ஏதாச்சும் கொண்டு வா. ஏதாச்சுன்னா? இருக்கிறது எல்லாம் கொண்டா போ. சரி சரி. காத்தாயி, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா பார்த்து சிரிக்கிறாங்க. எந்த பைய சிரிச்சான சொல்லு, அவனை சிலிப்புற சிலிப்பி. அதா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்ச நேரம் வாய திறக்காம இருக்கிறியா? ஏப்பா, அதுக்கு நீ இவ்வளவா கொண்டாடுவ? இதுக்கெல்லாம் பில்லு நீ கொடுப்பியா? என்ன எல்லாத்தையும் கொண்டாடா என்ன அர்த்தம்? சரி நீ போ. காத்தாயி, இவ்வளவு நீ திங்க போறியா? முடிஞ்சதா தும்பே, மிச்சத்தை மூட்டை கட்டி வீட்டு கொண்டாடுவேன். ஏன் போ சொல்லுவீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். காத்தாயி, இவ்வளவுக்கு பில்லு எவ்வளவாகும் தெரியுமா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லம்மா, பில்லு குடுக்கலன்னா என்ன மாவாட்ட வச்சிருவாம்மா? நான் தின்னுட்டு போறேன், நீ இருந்து மாவாட்டிட்டு வா. ஐயோ, உங்கிட்ட நான் ஒண்ணு கேப்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான், அத முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுற. பாவம் செய்யாதவன் யாரோ அவன் அந்த விபச்சாரி மேல கல்ல தூக்கி போடலாம்னு இயேசுபிரான் சொன்னார். பவித்திரங்கிறது உடலை பொறுத்தது இல்ல, உள்ளத்தை பொறுத்ததுன்னு புத்தர் பிரான் சொன்னார். இந்திய தேசம் பிரிஞ்சப்ப ஏற்பட்ட இன கலவரத்துல நவகாலியில லட்சக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்ட நேரத்துல பாரத இளைஞர்கள் தைரியத்துடன் முன்வந்து அந்த அவலை பெண்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். நீ ஒரு குரூரமான பௌதிக தாக்குதலுக்கு உள்ளாயிட்ட, இத எந்த பொண்ணாலையும் சுலபமா ஏத்துக்க முடியாதுதான். நாம செய்யற தப்பும் இருக்கு, நம்ம மேல சுமத்தப்படுற தப்பும் இருக்கு. இது உன் மேல சுமத்தப்பட்ட தப்பு, இதுக்கு நிச்சயமா நீ பொறுப்பு இல்லை. காந்திய வழிய கடைப்பிடிச்சு நடக்கிற இந்த ஆசிரமத்துல வளர்ந்த கோபி உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கும் போது நீ தயக்கம் காட்டுறது சரியில்லை. இத்தனைக்கும் மேல இந்த உலகத்தை விட்டு போயிடுறதுதான் ஒரே வழின்னு நீ பிடிவாதம் பிடிச்சா
உன்ன மாத்திரம் இல்ல, என் கோபியை நான் இறந்துருவனும்னு பயப்படுறேன். அப்புறம் உன் இஷ்டம். எழுந்துருமா, எழுந்து தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தாதா, என்ன தனியா விட்டுட்டு நீ செத்து போயிட மாட்டிய? அப்படியே சாகிறதா இருந்தாலும் உங்க மனைவியத்தான் சாவேன். ஒரு கூட்டம் இருக்கே, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? வண்டர்ஃபுல் ஐடியா, அப்படியே செய்வோம். பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவங்க கல்யாணம் நடக்கும். நாளைக்கு பௌர்ணமி ஜமாயிச்சிருவோம். அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இன்னைக்கே நான் மகாபலிபுரம் போறேன். எல்லா விவரம் கோபி சார் சொல்லிருக்காரு. பொண்ணுக்கு மாப்பிளைக்கு டிரஸ் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்களுக்கு மட்டும் வேலை இல்லையா? புறப்படுறே, வாங்கம்மா. இரண்டோடு நிற்பது இல்லறம், இரண்டுக்கு மேற்பட்டா துறவரம். Yeah.
மச்சி மதகடையில லுங்கி கட்டின ரெண்டு பேர் வேடி பிடிச்சுக்கிட்டு ஒரு சீனட் கொடு சார், எனக்கு ஒண்ணு கூட. ரொம்ப டான்ஸ் பா. லுங்கி கட்டின ரெண்டு பேர் பேடி பிடிச்சுக்கிட்டு மதகடையில லுங்கி கட்டின ரெண்டு பேர் வீடு பிடிச்சுக்கிட்டு மதகடையில லுங்கி கட்ட ரெண்டு பேர் வீடு பிடிச்சுக்கிட்டு Thank you.
Challenge.